ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாலதி சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஏக் பராத்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம் கோதுமை மாவுக்கு பதில் மைதா கூட யூஸ் பண்ணிக்கலாங்க கால் ஸ்பூன் மஞ்சள் பொடியாக எடுத்திருக்கேன் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் வரைக்கும் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி வச்சிருக்காங்க இதில் ஆட் பண்ணிடலாம் எண்ணெய்க்கு பதில் நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா சூடாக இருக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் உடனே கை வச்சிடாதீங்க எண்ணெய் வந்து எல்லா இடம் படுற மாதிரி நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு கம்மியானதுக்கப்புறம் நம்ம கை வச்சு பிசஞ்சிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃபஸ்ட்டு அப்போ தான் நம்மளுடைய வராத்த வந்து நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும் இப்போ இந்த அளவுக்கு வரணும் பிடிச்சி பார்த்தா விழக்கூடாது இதுதான் இதோடய பதம் உங்களுக்கு கொஞ்சம் உதிரியாக இருந்ததுன்னா கூட கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க சூடு பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசஞ்சிடலாம் ஒரு கப் கோதுமை மாவுக்கு அரை கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசஞ்சிடலாங்க நல்லா சாஃப்டாக பெசஞ்சிடலாம் ரொம்பவே டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கோங்க உங்களுக்கு நல்ல மார்னிங் ஃபுல் ஃபில்லிங்காக இருக்கும் நைட் டின்னராகவும் எடுத்துக்கலாம் ஸ்நாக்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாங்க குட்டிஸ்க்கு ஒன்று கொடுத்திங்கனாலே போதும் உங்களுக்கு நல்ல ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும் பெரியவங்கனா ரெண்டு எடுத்துக்கலாம் இது வெஜ்ஜு சால்னா கூட ரொம்பவே நல்லாயிருக்கோங்க சும்மா வெறுமனவே சாப்பிடலாம் அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இப்போ இது நல்லா இந்த அளவுக்கு நல்லா மாவு பெசிஞ்சிடலாங்க இப்போ ஒரு அரை கப் தண்ணி கரெக்டாக இருந்ததுங்க இந்தளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கு பாருங்க இது அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாங்க இப்போ நம்ம ஸ்டஃபிங் அதுக்கு அதுக்குன்னு ஒரு மூணு முட்டை எடுத்திருக்கேன் ஒரு கப் கோதுமை மாவுக்கு மூணு முட்டை கரெக்டாக இருக்கும் நீங்கள் ரெண்டு கப் எடுத்திங்கன்னா ஒரு ஆறு முட்டை போல் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இது நல்லா உடைச்சிட்டு பீட் பண்ணிக்கலாம் நல்லா ஃபோர்க் ஸ்பூன் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க இப்போ அளவுக்கு நல்லா பீட் பண்ணியாச்சு பொடியெண்ணெய் இருக்கனே ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பச்சை மிளகா ஒரு கால் ஸ்பூன் போல் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி பொடியெண்ணெய் இருக்கனே கொத்தமல்லி கால் ஸ்பூன் தனியா பொடி ஆட் பண்ணிக்கலாம் உப்பு தேவையான அளவு கடைசியாக கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் போல் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாங்க இந்த மசாலா வந்து நல்லா காரமாக இருந்தால் தான் நம்ம ஸ்டஃபிங் நல்லாயிருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் நம்ம பரத்தோடு சாப்பிடும்போது இது ஈவன நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க மசாலா வந்து எல்லா இடம் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷம் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி மாவு பார்த்துடலாம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம திரட்டிடலாங்க நல்லா மெலிசாக திரட்டணும் எந்தளவுக்கு மெலிசாக திரட்ட முடியுமோ அந்தளவுக்கு திரட்டிடலாம் அப்போ தான் நம்மளுடைய முட்டை வந்து நல்லா வெந்து வரும் இப்போ திரட்டி எடுத்துடலாம் இப்போ சைட்லலாம் இது போல் தண்ணி வச்சு டிப் பண்ணிக்கலாங்க அப்போ வந்து உங்களுக்கு ஒட்டும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வச்சிடலாங்க அதிகமாக வைக்க வேண்டாம் இப்போ சைடில் இது போல் க்ளோஸ் பண்ணிடலாம் நம்ம தண்ணி டிப் பண்ணியிருக்கிறதுனால ஈஸியாக உங்களுக்கு சீல் ஆயிரும் வெளியே வராது பார்க்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும் ரொம்பவே ஈஸிங்க பிக்னஸ் கூட ட்ரை பண்ணலாம் ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க இப்போ உடனே திருப்பி விடக்கூடாது கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் திருப்பி விடலாம் உடனே திருப்பிட்டிங்கன்னா உள்ளே இருக்க முட்டை வந்து வெளியே வந்துடும் இப்போ கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் திருப்பி விட்டுட்டு இப்போது ஒரு ஒரு ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாங்க மிதமான தீயில் ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாங்க சிம்லேயே வச்சு வேக வைங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா வெந்து வரும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கு வெளியே எடுத்துடலாம் நம்மளுடைய ஹெல்த்தியான எக் பராத்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் முட்டையெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் நீங்களும் போல் ட்ரை பண்ணி பாருங்கள் சும்மா வெறுமுடவே சாப்பிடலாம் வெஜ்ஜு கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மழரி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ